வணக்கம், முத்தையா ராமநாதன் பேசுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற பரிமாற்ற ஆய்வியல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். முன்னால் சில விவரங்கள் கொடுத்தேன். ஈத் ஈகோ சூப்பர் ஈகோ, பேரண்ட் அடல்ட் சைல்டு, பெற்றோர் மனநிலை, பெரியவர் மனநிலை, குழந்தைகள் மனநிலை அப்படிங்கிற மாதிரி விவரங்கள் பார்த்தோம். அதிலிருந்து மூலக்கதை ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஸ்கிரிப்ட் நம்மளை வழி நடத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்கிரிப்டில் சர்வைவலுக்காக, உயிர் வாழ்வதற்காக சில வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சோம். என்ன பண்ணால் அப்பா அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சி நாமளாக ஒரு வழிமுறை, ஒரு டெக்னிக், வாழ்க்கை முறை ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வாழ்க்கை முறையில் சிலது நல்லது, சிலது சரியில்லை, சிலது வாழ்க்கைக்கு உதவுது, சிலது வாழ்க்கையில் குறுக்க வந்து நிற்குது. இந்த ஸ்கிரிப்டு நம்மளை வாழ்க்கையை நடத்துகிறது. இந்த ஸ்கிரிப்டு எங்கெங்கெல்லாம் குறுக்கில் வருதோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு சொன்னேன். இதன் அடிப்படையில் வாழ்க்கையில் லைஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம். அதில் நான் சரி மற்றவங்க சரியில்லை, இல்லை நான் சரியில்லை மற்றவங்க சரி, இல்லை நானும் சரியில்லை மற்றவங்களும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் முடிவுகள் அமைந்து விடுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் தடையாகவும் அமைகிறது. நானும் நல்லா இருக்கிறேன் மற்றவங்களும் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அயமோக்கே யுவர் ஓகே சூழல் பலருக்கும் வராமல் போய்விடுகிறது. இந்த அயமோக்கே யுவர் ஓகே சூழல் கூட 100% நான் ஓகேன்னு சொல்ல முடியாது, 100% மற்றவங்க ஓகே சரி அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 80% நான் ஓகே, கிட்டத்தட்ட 80% மற்றவங்க ஓகே அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்தோமானால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற இடங்களில் நம்ம மாட்டிக்கிறோம். எப்பப்பெல்லாம் நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வர்றேனோ, பள்ளி மாணவனாக மாணவியாக இருக்கிற போது நான் முடிவு பண்ணிடுறேன் ஐ ஆம் ஓகே, அதர்ஸ் ஆர் நாட் ஓகேன்னுட்டு. எப்பப்பெல்லாம் எனக்கு படிப்பு சரியாக வரலையோ, ஒரு பாடம் புரியலையோ, ஒரு டீச்சரை பிடிக்கலையோ, ஒரு இடத்துல மதிப்பெண் குறைவாக இருக்கிறதோ, இல்லை ஃபெயில் ஆகிடுறேனோ, எப்பெல்லாம் அப்பா அம்மா என்னை திட்டுறாங்களோ, என்னை கடிந்து கொள்கிறார்களோ, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, அப்போல்லாம் நான் சரியில்லை மற்றவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். இன்னும் சில இடங்களில் நான் செய்யாத தவறுக்கு டீச்சர் திட்டிடுறாங்க, செய்யாத காரியத்துக்கு அப்பா அம்மா திட்டிடுறாங்க, யாருக்குமே என்னை பிடிக்கலைங்கிற போது அவங்களும் சரியில்லை நாமளும் சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். இந்த ஏழியாக அந்த 0 to 5 0 to 7 முடிவு பண்ணது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நான் சரியில்லைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா நான் சரியில்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மற்றவங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி இதை நியாயப்படுத்திடுறோம், ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். நம்முடைய வாழ்க்கை முறையே இப்படி ஆயிடுது. இதில் நான் சரியில்லைங்கிற ஆள் நான் சரியில்லைங்கிற கருத்தோடு சேர்ந்து வர்ற ஆளுகளோடு சேர்ந்துடுறாங்க, இல்லைன்னா நான் சரியில்லைன்னு சொல்லுகிற ஆளுகளோடு போய் சேர்ந்து அவங்கள இந்த மாதிரி சொல்ல வச்சு இதை நியாயப்படுத்தியும் விட்டுறாங்க. இந்த வாழ்க்கை முறை பல நேரங்களில் நமக்கு உதவுகிறதாக இல்லை. இந்த மாதிரி இருக்குமானால் நான் சரியில்லை நீங்கள் நினைப்பீங்களானா, இந்த செல்ஃப் கான்செப்டை, உங்களை பற்றி உங்களுடைய கருத்தை, உங்களை பற்றி உங்களுடைய எண்ணங்களை இதையெல்லாம் மாற்றிவிட்டு நான் ஓகே த வே ஐ ஆம், நான் செய்கிற குறை நிறைகளோடு என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை நான் இருக்கின்ற அளவிலேயே ஏற்றுக்கொள்ளுகிறேன், மாற்ற முயற்சி செய்கிறேன், மாற்றின நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கூட மாறாமல் இருக்கிற இந்த என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் வரணும். No matter what you are, no matter where you are, accept you are the way you are. நீங்கள் இருக்கின்ற அளவிலே உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் முழுக்கவா சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் வர முடியுமே தவிர முழுக்க முழுக்க என்னுடைய பழசெல்லாம் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. நடந்தவை நடந்தவையே, இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்க முடியும். கடந்த கால வாழ்க்கையை நம்மால் மாற்ற முடியாது, நிகழ்கால வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக வருங்கால வாழ்க்கையை மாற்ற முடியும். இதுவரைக்கும் நான் சரியில்லை நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே, நடந்ததெல்லாம் ஆச்சு, சில தப்புகள் நடந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன், பண்ணால் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கை முறை அப்படி, என்னுடைய வாழ்க்கை சூழல் அப்படி, வளராத காலகட்டத்தில், சிறுவனாக இருக்கிற காலகட்டத்தில், விவரம் பத்தாத நேரத்தில், எனக்கு தேவையான டேட்டாலாம் இல்லாத நேரத்தில் நான் சில முடிவுகள் பண்ணிட்டேன், அந்த முடிவுகள் சரியில்லைங்கிறதுனால இப்போ நான் இந்த முடிவுகளை மாற்றிக்கொள்கிறேன், நான் வளர்ந்துட்டேன், எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, நல்ல புத்தகங்கள் இருக்குது, நல்ல வழிகாட்டுதல் இருக்குது, நல்ல பயிற்சி வகுப்புகள் இருக்குது, நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, நான் வேணுங்கிற இடத்துல கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் எனக்கு வேணுங்கிற மாதிரி இன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுகிறேன்னு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கிரிப்ட் மாறும், உங்களுடைய லைஃப் பொசிஷனும் மாறும். லைஃப் பொசிஷனை ஐ ஆம் ஓகே 80%, ஒரு 20% நான் தவறுகள் செய்யத்தான் செய்கிறேன்,
அதர்ஸ் ஆர் ஓகே 80%, மற்றவங்களும் ஒரு 20% தவறுகள் பண்ணத்தான் செய்கிறாங்க, அவங்கள நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்ததுன்னா பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு காணும், பல நேரங்களில் உங்களுடைய இலக்களை சென்றடைவது எளிதாக இருக்கும், பல நேரங்களில் உங்களுடைய உறவு முறைகளை வலுப்படுத்தி கொள்ள இது உதவும். அடுத்து இன்ஜங்ஷன்ஸ், INJUNCTIONS, இன்ஜங்ஷன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அல்ல, இன்ஜங்ஷன்ஸ். இன்ஜங்ஷன்ஸ்னா ஒரு தடை, செய்யாதே, பண்ணக்கூடாது, தவறு, இதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸு, கிரிட்டிக்கல் பேரண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி இவங்கள் குறை சொல்லுகிற, கட்டுப்படுத்துகிற பெற்றோர்கள் மனநிலையோடு கூடியவர்கள், பெரும்பாலும் பெற்றோர்கள், பெற்றோர்கள் மனநிலையில் இருக்கிற மற்றவர்களும் மாற்றிக்கொள்ளுங்களேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது குழந்தையாக இருக்கிற போது, நீ இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உட்காரக்கூடாது, இந்த மாதிரி விளையாடக்கூடாது, இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது, இந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்துகிற இடங்கள். அதில் சில உதாரணங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒன்று, ஒரு 3 ஆண் குழந்தைகளுக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், இதை முற்றிலும் வேறு விதமாக வளர்ப்பார்கள், ஏராளம் செல்லம் கொடுத்துருவாங்க, மிக அதிகப்படியாக செல்லம் கொடுக்கறதுனால இந்த குழந்தை வேறு விதமாக வளர்ந்துடும். இந்த 3 பேருமே என்ன நினைப்பாங்க, இவளுக்கு கொடுக்குற, தங்கைக்கு கொடுக்குற அந்த மரியாதை எனக்கு கொடுக்கப்படவில்லை, அந்த அட்டென்ஷன் எனக்கு கொடுக்கப்படவில்லை, நான் இந்த மாதிரி ஆணாக பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் 3வது பெண் குழந்தை பிறக்கிற போது, ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்குது, இதுவும் பெண் குழந்தையாக போச்சுங்கிற போது, இந்த பெண் குழந்தையை பெண் குழந்தையாக இருக்க விடாமல் இதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு ஆண் குழந்தை போல வளர்க்க பார்ப்பாங்க. இதே போல் 3 ஆண் குழந்தைகள் இருக்கிற இடங்களில் 3வது ஆண் குழந்தைய பாவாடை சட்டை போட்டு அதை பெண் குழந்தை போல் வளர்க்க பார்ப்பாங்க. மீனிங் என்னென்னா, நீ நீயாக இருக்காதே, நீ ஆண் ஆணாக இருக்காதே, நீ பெண் பெண்ணாக இருக்காதே, நான் விரும்புகிற மாதிரி இரு, வேறு மாதிரி இரு, அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க.